சார், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது போடப்பட்ட வழக்குகளாக வந்து அரசு வந்து முழுமையாக வந்து நீக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டவங்களாம் வந்து இது தெரிவிச்சிருக்காங்க, நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இது பண்ணல, இப்போ பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார் உங்களோட கருத்து? ரெண்டு விதமாக பண்ணியிருக்காங்க, தீ வைப்பு திரும்பப்படலாம். சாதாரணமாக போராடினவங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஏராளமானவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டன. அதில் குறிப்பிட்ட சில பிரிவின் கீழான வழக்குகளை மட்டும் தள்ளுபடி செய்ய தமிழக அரசு முன்வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த வழக்குகளை, அனைத்து பிரிவுகளிலும் உள்ள வழக்குகளை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. விவசாய கடனை தள்ளுபடி செய்திருக்கிற முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது. அதே வேளையில் நீண்டகால கோரிக்கை தாட்கோ கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். தலித் சமூகத்தை சார்ந்த தொழில் முனைவோர் பெற்ற கடன்கள் திருப்பிச் செலுத்த முடியாத நிலையில் அவர்களின் தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கடன்களை தள்ளுபடி செய்ய முதல்வர் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரெய்னி என்கிற ஜிஇடி பணியாளர்கள், பொறியாளர் பணியாளர்களுக்கான தேர்வு நடைபெற்றிருக்கிறது. 1500க்கும் மேற்பட்டவர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் 8 பேர் தான் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழர்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அகில இந்திய அளவில் தேர்வு நடத்துவதன் மூலம் தமிழர்கள் தொடர்ந்து பொதுத்துறைகளில், ரயில்வே போன்ற துறைகளில் புறக்கணிக்கப்படும் நிலை, வஞ்சிக்கப்படும் நிலை தொடர்கிறது. எனவே தமிழகத்தில் உள்ள பொதுத்துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புகிற போது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கும் வகையில் தேர்வை நடத்த வேண்டும், அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். 70 மேலாக தொடர்ந்து தில்லி எல்லையோரங்களில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அமைதி வழியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நசுக்கும் வகையில், அவர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் வகையில் மோடி அரசு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்பு அரண்களை ஏற்படுத்தியிருப்பதோடு ஆணி முட்களை பதித்து அவர்கள் டெல்லியை நோக்கி நகர்ந்து விடாமல் இருக்கக்கூடிய வகையில் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. சீனா, பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளின் எல்லையோரங்களில் கூட இதுபோன்ற ஒரு கெடுபிடி இல்லை. சொந்த நாட்டு குடிமக்கள் நியாயமான கோரிக்கைகளை, ஜனநாயக கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிற சூழலில் அவர்களுக்கு எதிராக இத்தகைய ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற மோடி அரசின் போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரை நிகழ்த்துவது வழக்கம். அதேபோல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து அதன் பின்னர் அதன் மீதும் விவாதிப்பது வழக்கமான ஒரு நடைமுறை. எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் வேளாண் சட்டங்கள் குறித்து தனி விவாதம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு வாரம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் மோடி அரசு அதற்கு இணங்கவில்லை. அப்படி தனியே விவாதம் நடத்த முடியாது என்று அடம்பிடித்த நிலையில் ஒரு வார காலம் குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் விவாதமும் நடைபெறவில்லை, பட்ஜெட் மீதான விவாதமும் நடைபெறவில்லை. மோடி அரசு எல்லா வகையிலும் பிடிவாதம் செய்யக்கூடிய, மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அரசாக தொடர்ந்து செயல்பட்டு வருவது வன்மையான கண்டனத்திற்குரியது. அடுத்து திங்கட்கிழமையும் நாடாளுமன்றம் கூடுகிறது. எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை மேலும் வலுவாக எழுப்பப்படும். வேளாண் சட்டங்கள் குறித்து, விவசாய பெருங்குடி மக்களின் போராட்டங்கள் குறித்து
தனியே மக்களவையில் விவாதம் செய்வதற்கு உரை நிகழ்த்துவதற்கு மோடி அரசு அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சூழலியல் ஆதரவாளர்கள், திரைப்பட நடிகர்கள் எல்லாம் கூட டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்கள் எல்லாவற்றையும் விளையாட்டாக பார்க்கக்கூடியவர்கள், விவசாயிகளின் போராட்டத்தையும் விளையாட்டாகவே பார்க்கிறார்கள். அவர்களுக்கு போராடுகிறவர்களின் வழி தெரியாது. வெறுமென விளையாடிவிட்டு விருதுகளை வாங்கி குவிக்கிறவர்களுக்கு உழைப்பவர்களின் வழி, ஜனநாயக உரிமைகள் என்றால் என்ன, மனித உரிமைகள் என்றால் என்ன என்பது பற்றிய புரிதல் அவர்களுக்கு இருக்காது. ஆகவே அவர்கள் போராடுகிறவர்களின், விவசாயிகளின், உற்பத்தியாளர்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது வன்மையான கண்டனத்திற்குரியது. பேரழிவாளன் விவகாரத்தில் தமிழக அரசும் ஆளுநரும் ஏன் மத்திய அரசும் கூட்டு சேர்ந்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்? உச்சநீதிமன்றம் தெளிவாக ஆளுநருக்கே அதிகாரம் இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டம் 161 உறுப்பின்படி அவர் வழக்கம் போல விடுதலை செய்யலாம். எத்தனையோ பல வழக்குகளில் 10 ஆண்டுகளை தண்டனையை கழித்த ஆயுள் தண்டனை கைதிகளை ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக அரசின் முடிவின்படி விடுதலை செய்திருக்கிறார்கள். பேரறிவாளன் விவகாரம் மட்டுமல்ல, அவரோடு மொத்தம் 7 பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று தமிழக அரசு முடிவெடுத்து விட்டது. ஆளுநர் முடிவெடுக்க வேண்டிய தேவையில்லை. முடிவெடுத்த தமிழக அரசின் நிலைப்பாட்டை ஒப்புதல் அளிக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த நிலைப்பாட்டுக்கு இசைவளிக்க வேண்டும், இல்லை என்றால் இசைவளிக்க முடியாது என்று மறுதளிக்க வேண்டும். அவர்களை விடலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடிய முடிவெடுக்கும் அதிகாரத்தை ஆளுநர் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் வற்புறுத்தவில்லை. தமிழக அரசு எடுத்த முடிவுக்கு இசைவளிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. எனவே அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அவருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அதை செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்லுவது வேண்டுமென்றே காலத்தை இழுத்தடிப்பதாகும், காலம் தாழ்த்துவதாகும், தமிழ் மக்களை ஏமாற்றுவதாகும். தேர்தல் அரசியல் ஆதாயம் கருதியாவது அவர்களை விடுவிப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பும் இப்போது ஏமாற்றமாகியிருப்பது வேதனை அளிக்கிறது. தமிழக அரசு மீண்டும் சட்டப்பேரவையில் இந்த 7 விடுதலை குறித்து தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தமிழக அரசு அப்படி ஒரு தீர்மானத்தை மீண்டும் ஒரு முறை நிறைவேற்றி அனுப்பினால் ஆளுநரால் அதை மறுதளிக்க முடியாது என்று சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றனர். எனவே உண்மையில் அவர்களை விடுவிப்பதில் முதல்வருக்கு அக்கறை இருக்குமேயானால் அப்படி ஒரு தீர்மானத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தஞ்சை மாவட்டத்தில் ஒரு இளைஞரை வந்து கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க, அது தமிழ்நாட்டுக்கே நேர்ந்த தலைக்குனிவு, வெட்கக்கேடான ஒரு இழி செயல். அந்த போக்கை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. அதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். திமுக கூட்டணியோடு பேசி சுமூகமான முறையில் தொகுதி பங்கீட்டை பெறுவோம். அதன் அடிப்படையில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வோம். அது அதிமுக தொடர்பான விவகாரம். மற்றபடி அவருடைய வருகை வேறு கட்சிகளில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. விடுதலை சிறுத்தைகளுடைய சின்ன நிலைப்பாடு என்னவா? அது உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும்.